குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதாவது இப்போ நம்ம இயல் இரண்டில் கற்கண்டு, அதாவது இலக்கணம் பார்க்க போகிறோம். சரியா? எப்படி கற்கண்டு அப்படிங்கிறது எப்படி சுவையுடையதோ அதே போன்று இலக்கணத்தை படித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப எளிமையானது தான். சரியா? நீங்கள் இலக்கணம்னாலே ரொம்ப பயந்துக்கிறீங்க, அப்படி இருக்கக்கூடாது. இலக்கணம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான ஒன்று தான். சரியா? இப்போ பாருங்கள், நம்ம சொல்லுன்னா என்னன்னு பார்த்துருக்கோம். சரியா? சொல்லுன்றது என்ன? எழுத்துக்கள் பல சேர்ந்தோ இல்லை ஒரு எழுத்து மட்டும் தனித்து நின்றோ நமக்கு ஒரு பொருளை தந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நாம் சொல் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ இந்த சொல்லை வந்து பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல் அப்படின்னு சொல்லி சொற்களை பிரிக்கிறாங்க. சரியா? அதில் இப்போ பெயர் சொல் அப்படின்றத மட்டும் நாம் பார்க்க போகிறோம். சரியா? பெயர் சொல், உங்களுக்கு பெயர் சொல் அப்படின்னாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பெயரை குறிக்கக்கூடிய சொல் பெயர் சொல். அப்போ அந்த பெயர் எப்படிப்பட்ட பெயராக இருக்க முடியும்? இங்கே பாருங்கள், மரம், பள்ளிக்கூடம், சித்திரை, கிளை, இனிப்பு, பாடுதல். சரியா? இதையெல்லாம் படித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவை எல்லாமே பெயரை குறிக்கக்கூடியது தான். சரியா? ஆனால் இந்த பெயரையும் வந்து ஆறு வகையாக பிரிக்கிறார்கள். பெயர் சொல்ல எத்தனை வகையாக பிரிக்கிறார்கள்? ஆறு வகையாக பிரிக்கிறார்கள். இப்போ பொருட்பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், பொருளை குறிக்கக்கூடிய பெயர் பொருட்பெயர். பொருளை, இப்போ மரம் அப்படிங்கிறது ஒரு பொருள், அந்த பொருளை குறிக்கக்கூடிய பெயர் பொருட்பெயர். அடுத்து பாருங்கள், இடப்பெயர். பள்ளிக்கூடம்னு கொடுத்துருக்காங்க. பள்ளிக்கூடம்ங்கிறது என்னது? ஒரு இடம். அப்போ அந்த இடத்தை குறிக்கக்கூடிய பெயர் இடப்பெயர். சரியா? அடுத்து காலப்பெயர். சித்திரை அப்படிங்கிறது என்னது? காலம், சித்திரை மாதம். சரியா? மாதம், ஆண்டு, நாள், கிழமை, நிமிடம் எல்லாமே வந்து நான் எதை குறிக்கிறது? காலத்தை குறிக்கக்கூடியது. அப்போ அது காலப்பெயர். அடுத்து கிளை அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு மரம் இருக்கிறது, மரம் என்பது பொருட்பெயர். அந்த மரத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் உறுப்புகள் இருக்கும், இலை இருக்கும், கிளை இருக்கும். சரியா? இதையெல்லாம் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் சினை பெயர். கிளை என்னன்னு சொல்கிறோம், சினை பெயர். ரைட்டா? அடுத்து பண்பு பெயர், நம்மளுடைய பண்பு நலன்கள். சரியா? எப்படிப்பட்டது? இப்போ இனிப்பு, இனிப்பு அப்படிங்கிறது ஒரு பண்பு, இனிமை அப்படின்னு சொல்கிறது. சரியா? இனிமை, நன்மை, வாய்மை, இது எல்லாமே வந்து நம்மளுடைய பண்பு நலன்கள். வட்டமாக இருக்கிறது, சதுரமாக இருக்கிறது அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு பொருளோட பண்பு நலன்கள். அப்போ பண்பை குறிக்கக்கூடிய பெயர் வந்து பண்பு பெயர். அடுத்து பாடுதல். பாடுதல்ங்கிறது தொழில். பாடுதல், நடத்தல், ஆடுதல், படித்தல் எல்லாமே நம்மளுடைய தொழில். நம்மளுடைய நம்ம செய்யக்கூடிய தொழிலை குறிக்கக்கூடிய பெயர் வந்து தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போ பெயர் சொல் என்றால் என்ன? பெயரை குறிக்கக்கூடிய சொல் பெயர் சொல். அந்த பெயர் சொல்லை ஆறு வகையாக பிரிக்கின்றோம். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்புப்பெயர், தொழிற்பெயர். உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொருள் பெயர், பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் எனப்படும். சரியா? அது உயிர் உள்ள பொருளையும் இருந்தாலும் சரி, உயிரற்ற பொருளாக இருந்தாலும் சரி, பொருளை குறிக்கக்கூடிய பெயர் பொருட்பெயர். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், மரம், செடி, மயில், பறவை, புத்தகம். இதெல்லாமே வந்து பொருட்பெயர். இப்போ மரம், செடி, மயில், பறவை இதெல்லாமே வந்து உயிருள்ள பொருட்கள். சரியா? புத்தகம், நாற்காலி அப்படிங்கிறது உயிரற்ற பொருட்கள். அப்போ உயிர் உள்ள பொருட்களின் பெயரையோ அல்லது உயிரற்ற பொருட்களின் பெயரையோ குறிப்பது பொருட்பெயர். சரியா? அடுத்து இடப்பெயர், ஒரு இடத்தை குறிப்பது, ஒரு இடத்தின் பெயரை குறிப்பது இடப்பெயர். பாருங்கள், சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு, இப்படி இடத்தோட பெயரை குறிக்கிறது இடப்பெயர். காலப்பெயர் அப்படிங்கிறது நான் சொன்னல, காலத்தை குறிக்கக்கூடியது, நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு. சரியா? இதெல்லாம் வந்து காலத்தை குறிக்கும். சரியா? அடுத்து சினை அப்படிங்கிறது ஒரு உறுப்பை குறிக்கக்கூடியது, பொருள்களின் உறுப்பை குறிக்கக்கூடியது வந்து சினை பெயர். கண், கை, இலை, கிளை இதெல்லாம் வந்து என்னது? சினை பெயர். பண்பு பெயர், நம்மளுடைய பண்பு நலன்களை, பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர். பிறகு வட்டம், சதுரம், செம்மை, நன்மை இதெல்லாம் வந்து பண்பு, பண்பு பெயரை. சரியா? அடுத்து தொழில், நம்ம செய்யக்கூடிய தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர். படித்தல், ஆடுதல், நடித்தல், கடித்தல் எல்லாமே வந்து தொழிற்பெயர். அதாவது வந்து கடைசியில் வந்து தல் அப்படின்னு முடியும், ஆடுதல், பாடுதல் இப்படி எல்லாமே வந்து தல்ல முடியும், இல் அப்படின்ற தொழில் பெயர். சரியா? அப்போ
பெயர்ச்சொல் ஆறு வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்புப்பெயர், தொழிற்பெயர். சரியா? இன்றைக்கி உங்களுக்கு வீட்டுப்பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், பெயர்ச்சொல் என்றால் என்ன, அவற்றின் வகைகள் யாவை. சரியா? பெயர்ச்சொல் என்றால் என்ன, அவற்றின் வகைகள் யாவை. அடுத்து பெயர்ச்சொல்லின் வகைகளை விளக்குக. பெயர்ச்சொல்லின் வகைகளை விளக்குக. இந்த இரண்டு வினாவிற்குரிய விடை இங்கேயே இருக்குது. பெயர்ச்சொல் என்றால் என்ன, அவற்றின் வகைகள், பெயர்ச்சொல்லின் வகைகளை விளக்குக அப்படிங்கிறது, இது எல்லாமே எழுதணும் படிச்சுட்டு. சரியா? ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிச்சுக்கோ. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேசிக், இது தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து ஹையர் கிளாஸ் போகும்போது ஈஸியாக படிக்க முடியும். சரியா? இங்கேயே நீங்கள் வந்து இதெல்லாம் பார்க்கல அப்படின்னு சொன்னால் அங்கே போய் கஷ்டப்படுவீங்க. சரி, அதனால் இது எல்லாமே புரியலைனா கூட கேளுங்க, தப்பு இல்லை. சரியா? ஆனால் இது எல்லாமே படிச்சுக்கோங்க. சரியா? நன்றி, வணக்கம்.